எல்லாருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் அதாவது பசிலிக்கா அப்புறம் கெத்தீட்ரல் சர்ச் சாப்பல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் பதிவு செஞ்சுருந்த அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு நிறைய பேர் ஃபர்தர் ஷ்ரைன் பற்றி பேசுங்க, திருத்தலம்னா என்ன அதை பற்றியும் பேசுங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவு செஞ்சுருந்தாங்க. ஆக்சுவலாக போன வீடியோவிலையே நான் திருத்தலம் பற்றி பேசலாம், அது கூட ஆட் பண்ணி பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் திருத்தலம் அப்படிங்கிற அந்த டாபிக் வந்து ஒரு ஹியூஜ் டாபிக், அதனால் அதையும் பற்றி பேசியிருந்தா ஒருவேளை வீடியோ இன்னும் லென்த்தியாக போயிருமோ அந்த ஒரு காரணத்துக்காக அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பதிவில் திருத்தலம்னா என்ன, எந்தெந்த ஆலயங்களை வந்து நம்ம திருத்தலங்கள் அப்படின்னு அழைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம். திருத்தலம் அப்படிங்கிற தமிழ் சொல்லுக்கு ஆங்கில பதம் அல்லது ஆங்கில சொல் என்ன அப்படின்னா ஷ்ரைன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஷ்ரைன் அப்படிங்கிற வார்த்தையினுடைய மூலச்சொல் ரூட் வேர்ட் என்ன அப்படின்னா ஸ்க்ரீனியம் அப்படிங்கிற ஒரு லத்தீன் வார்த்தை. இந்த லத்தீன் வார்த்தையினுடைய பொருள் என்ன அப்படின்னா பண்டைய ரோமை காலத்தில் வந்து விலை மதிப்பற்ற பொருட்களை வைக்கக்கூடிய அதை வைக்க பயன்படுத்தப்படக்கூடிய அந்த பாக்ஸ் அந்த பெட்டியினுடைய பெயரை தான் ஸ்க்ரீனியம் அப்படின்னு சொன்னாங்க. நாளடைவில் ஸ்க்ரீனியம் அப்படிங்கிற லத்தீன் சொல்லை ஃப்ரெஞ்சு மொழியில் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா எஸ்க்ரீன் அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. அவங்களும் அதே அர்த்தத்தில் தான் பயன்படுத்துகிறாங்க. விலை மதிப்பற்ற பொருட்களை வைக்கப்படக்கூடிய அல்லது வைக்க பயன்படக்கூடிய ஒரு கண்டெய்னர் ஒரு பாக்ஸ் அந்த பெட்டி என்ன செஞ்சாங்க எஸ் ஸ்க்ரீன் அப்படின்னு நினச்சாங்க. காலம் செல்ல செல்ல ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை எப்படி வந்துச்சுன்னா ஷ்ரைன் அல்லது ஸ்க்ரைன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அதனுடைய பொருளும் விலை மதிப்பற்ற பொருளை வைக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் ஒரு பெட்டி அப்படின்னு வந்துச்சு. காலம் செல்ல செல்ல அந்த ஷ்ரைன் அல்லது ஸ்க்ரைன் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் மாறுது. எப்படி மாறுது அப்படின்னா திருப்பொருட்களை குறிப்பாக திருப்பண்டங்களை வைத்து வணங்கக்கூடிய வழிபாட்டு தலத்தினுடைய பெயரை தான் அவங்க ஷ்ரைன் அப்படின்னு நினைச்சாங்க. இப்போ பொதுவான புரிதல் என்ன அப்படின்னா அந்த ஷ்ரைன் அப்படிங்கிற வார்த்தையினுடைய பொதுவான புரிதல் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா ஆண்டவர் இயேசுக்கோ அல்லது அன்னை மரியாவுக்கோ அல்லது ஏதாவது ஒரு புனிதருக்கோ அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயம் ஷ்ரைன் அதாவது திருத்தலம் அப்படின்னு அழைக்கப்படுது. இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், எல்லா ஆலயங்களுமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு புனிதருக்கோ அல்லது அன்னை மரியாவுக்கோ அல்லது ஆண்டவர் இயேசுக்கோ அர்ப்பணிக்கப்பட்டதாக தான் இருக்கும், அப்படின்னா எல்லா ஆலயங்களும் திருத்தலங்களா அப்படிங்கிற கேள்வி நிச்சயமாக அவங்கள்ட்ட இருக்கும். இந்த கேள்வி வந்து நியாயமானதான். ஆனால் அந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். என்ன விஷயம் அப்படின்னா ஒரு ஆலயத்தை எப்படி திருத்தந்தை அவர்கள் பசிலிக்காவாக அறிவிக்கிறார்களோ அதே போல் ஒரு பங்கல் இருக்கக்கூடிய ஆலயத்தை வந்து திருத்தலம் அப்படின்னு அறிவிக்கிறது யார் அப்படின்னா அந்த மறைமாவட்டத்தினுடைய ஆயர். எடுத்துக்காட்டுக்கு என்னென்னா சமீபத்தில் எங்கள் மறைமாவட்டம் கோட்டார் மறைமாவட்டத்தில் இருக்கக்கூடிய மண்டைக்காட்டு புதூர் பங்கில் இருக்கக்கூடிய தூய லூசியாள் ஆலயத்தை எங்கள் மறைமாவட்ட ஆயர் அவர்கள் திருத்தலமாக உயர்த்தி அறிவித்தார். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஆலயத்தை பசிலிக்காவாக மாற்றுறதுக்கு சில க்ரைட்டீரியா இருந்துச்சோ சில அளவுகோள்கள் இருந்துச்சோ அதே போல் ஒரு ஆலயம் திருத்தலமாக உயர்த்தப்படுவதற்கு திருத்தலம் என்கிற அந்தஸ்தை பெறுவதற்கு ஆயர் அதனை திருத்தலமாக அறிவிப்பதற்கு சில அளவுகோள்கள் சில க்ரைட்டீரியா இருக்குது, அதை நம்ம என்ன செய்யலாம் இப்போ பார்க்கலாம். முதலாவது ஆன்மீகம் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம். அந்த திருத்தலம் அல்லது அந்த ஆலயம் திரு யாத்திரைக்கான ஒரு தளமாக அது இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது அந்த திருத்தலத்திற்கு வரக்கூடிய திருப்பயணிகள் ஆழ்ந்த பக்தியையும் தெய்வீக உணர்வையும் அனுபவிக்கக்கூடிய அனுபவிக்க தூண்டக்கூடிய ஒரு தளமாக ஒரு வழிபாட்டு மையமாக அந்த ஆலயம் அமைந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது வரலாற்று நிகழ்வுகள் அற்புதங்கள் காட்சிகள் இவற்றோடு தொடர்புடையதாட்டு அந்த ஆலயம் விளங்க வேண்டும். இரண்டாவது என்ன அப்படின்னா வழிபாட்டு செயல்பாடுகள், அதாவது அந்த திருத்தலத்தில் சிறப்பு வழிபாடுகளும் பக்தி முறைகளும் நடைபெற வேண்டும். அந்த வழிபாடுகள் அந்த சிறப்பு வழிபாடுகள் திருப்பயணிகளை கடவுள் பால் ஈர்க்கும்படியாக அமைந்திருக்க வேண்டும். மூன்றாவது என்ன அப்படின்னா பாஸ்டரல் கேர், அதாவது திருத்தலத்திற்கு வரக்கூடிய திருப்பயணிகளை பராமரிக்கக்கூடிய சூழல் அங்கே என்ன செய்யணும் அந்த திருத்தலத்தில் இருக்கணும். அது மட்டுமல்லாது பாவ சங்கீர்த்தனம் ஜபம் செய்தல் ஆன்மீக வழிகாட்டுதல் இதற்கான வாய்ப்புகளை என்ன செய்ய வேண்டும் அந்த திருத்தலம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நான்காவது என்ன அப்படின்னா பாதுகாப்பான கட்டமைப்பு, அதாவது திருப்பயணிகள் வந்து செல்வதற்கு ஏற்ற வகையில் அந்த திருத்தலம் அமைஞ்சிருக்கணும். அது மட்டுமல்லாது திருப்பயணிகள் பாதுகாப்பான முறையில் அங்கு தங்கியிருக்க வேண்டும். இன்னொன்று மிகப்பெரிய திருவிழா காலங்களில் எண்ணற்ற
மக்கள் திருப்பயணிகள் வரும்பொழுது அந்த மக்கள் குழுக்களை கையாளக்கூடிய திறன் கொண்டதாக அந்த திருத்தலமும் திருத்தல நிர்வாகமும் அமைந்திருக்கணும். ஐந்தாவது என்ன அப்படின்னா சஸ்டெயின்ட் இம்பார்ட்டன்ஸ், அதாவது நிலைத்த முக்கியத்துவம். இதனுடைய அர்த்தம் என்னன்னா தற்காலிகமானதாக இல்லாமல் ஒரு திருத்தலத்தினுடைய பக்தி முறையாக இருந்தாலும் சரி, தன்னுடைய வழிபாட்டு முறையாக இருந்தாலும் சரி, தன்னுடைய முக்கியத்துவமாக இருந்தாலும் சரிதான், ஒரு நீடித்த காலத்திற்கு அது நினைச்சிருக்க வேண்டும், அமைந்திருக்க வேண்டும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நேற்று ஒரு ஆலயத்தை கட்டிட்டு இன்னைக்கு அந்த ஆலயத்தை திருத்தலமாக அறிவிக்க முடியாது. போன வருஷம் அந்த ஆலயத்தை கட்டியிருப்பாங்க, போன வருஷம் தான் அந்த ஒரு பங்கு ஆலயம் உருவாகியிருக்கும், இந்த வருஷம் அதை திருத்தலமாக அறிவிக்க முடியாது. ஒரு நீண்ட காலத்துக்கு அதனுடைய பாரம்பரியம் இருக்க வேண்டும், அதனுடைய வழிபாட்டு முறைகள் இருக்க வேண்டும். ஆறாவது கிரைட்டீரியா என்ன அப்படின்னா ரெக்கக்னிஷன் பை த ஃபேத்ஃபுல், அதாவது திருப்பயணிகளுடைய அங்கீகாரம். அந்த ஆலயத்திற்கு தொடர்ந்து வரக்கூடிய பக்தர்களின் திருப்பயணிகளுடைய எண்ணிக்கையை பொறுத்தும் அந்த எண்ணிக்கை அதிகரிப்பதை பொறுத்தும் தான் ஒரு வழிபாட்டு தலம் திருத்தலமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆறு அளவுகோல்களையும் வைத்து தான் ஒரு ஆலயம் திருத்தலம் என்கிற ஒரு அந்தஸ்தை பெறுகிறது. திருத்தலம் அப்படின்னு பார்க்கும்போது மூன்று வகையான திருத்தலங்கள் இன்றைக்கி நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து லோக்கல் ஷ்ரைன், அதை வந்து டயசிசன் ஷ்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க, மறைமாவட்ட திருத்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது என்ன அப்படின்னா நேஷ்னல் ஷ்ரைன், அது வந்து தேசிய திருத்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாவது இன்டர்நேஷ்னல் ஷ்ரைன், அதை வந்து அகில உலக அல்லது உலகளாவிய திருத்தலம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. முதல்ல டயசிசன் ஷ்ரைன், அதாவது லோக்கல் ஷ்ரைன், மறைமாவட்ட திருத்தலம் அப்படின்னா என்ன அப்படின்னா உள்ளூர் அளவில் மக்களை வந்து இருக்கக்கூடிய உள்ளூர் அளவிலோ அல்லது ஒரு மறைமாவட்டத்தை சுற்றி இருக்கிற பகுதிகளிலோ இருக்கக்கூடிய திருப்பயணிகளை ஈர்க்கக்கூடிய ஒரு வழிபாட்டு தலத்தை நம்ம என்ன செய்வோம், லோக்கல் ஷ்ரைன் அதாவது டயசிசன் அல்லது மறைமாவட்ட திருத்தலம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆலயத்தை மறைமாவட்ட திருத்தலமாக உயர்த்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா அது அந்த மறைமாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆயருக்கு தான் இருக்குது. எடுத்துக்காட்டு எங்களுடைய கன்னியாகுமரி பங்கில் இருக்கக்கூடிய தூய அலங்கார உபகார மாதா ஆலயத்தை திருத்தலமாக உயர்த்தியவர் யார் அப்படின்னா அப்போது ஆயராக இருந்த ஆயர் மேதகு பீட்டர் எம் ஜியூஸ் அவர்கள். ரெண்டாவது நேஷ்னல் ஷ்ரைன், தேசிய திருத்தலம். ஒரு ஆலயத்தை அல்லது ஒரு திருத்தலத்தை தேசிய திருத்தலமாக நேஷ்னல் ஷ்ரைனாக உயர்த்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா ஆயர்கள் மாமன்றத்துக்கு இருக்குது, அல்லது திருத்தந்தையே நேரடியாக என்ன செய்யலாம், அந்த அந்தஸ்தை வழங்கலாம். ஒரு திருத்தலம் தேசிய திருத்தலமாக உயர்வதற்கு மிக முக்கியமான கிரைட்டீரியா அளவுகோல் என்ன அப்படின்னா தேசிய அளவில் திருப்பயணிகளை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு அந்த திருத்தலத்தினுடைய செயல்பாடுகள் வழிபாட்டு முறைகள் அமைஞ்சிருக்கணும். எடுத்துக்காட்டு வேளாங்கண்ணி அணை திருத்தலம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்திய தேசம் முழுவதிலும் இருந்தும் திருப்பயணிகள் என்ன செய்கிறாங்க, வேளாங்கண்ணிக்கு திருப்பயணமாக வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துட்ருக்குறோம். மூன்றாவது என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஷ்ரைன், அதாவது அகில உலக திருத்தலம். இந்த அகில உலக திருத்தலம் அப்படிங்கிற அந்தஸ்து ஒரு திருத்தலத்திற்கு எப்போ வழங்கப்படுது அப்படின்னா அந்த திருத்தலம் உலகளாவிய அளவில் திருப்பயணிகளை ஈர்க்கக்கூடிய ஒரு திருத்தலமாக ஒரு வழிபாட்டு தலமாக அமையும் பொழுது அந்த அந்தஸ்து வழங்கப்படுது. இந்த அந்தஸ்து யாரால் வழங்கப்படுது அப்படின்னா திருத்தந்தையால் மட்டும்தான் இந்த இன்டர்நேஷ்னல் ஷ்ரைன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து ஒரு திருத்தலத்துக்கு வழங்கப்படுது. எடுத்துக்காட்டுக்கு ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய தூய லூர்து அன்னை திருத்தலம், மெக்சிகோவில் இருக்கக்கூடிய குவாதலூப்பி அன்னை திருத்தலம், இதில் எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஷ்ரைன்ஸ் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்தியாவில் ஏதாவது இன்டர்நேஷ்னல் ஷ்ரைன் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது. மும்பையில் இருக்கக்கூடிய பாந்த்ரா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய லேடி ஆஃப் மவுண்ட் அப்படிங்கிற ஒரு திருத்தலம் இன்டர்நேஷ்னல் ஷ்ரைனாக அறிவிக்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் கூட நான் மும்பை போயிருந்த சமயத்தில் லேடி ஆஃப் மவுண்ட் அப்படிங்கிற அந்த திருத்தலத்திற்கு நான் போயிருந்தேன். ஒரு அற்புதமான அழகான ஒரு ஆலயம். அந்த ஆலயத்துக்குள்ளே போன சமயமே ஒரு நல்ல ஒரு உணர்வு இருந்தது, நல்ல ஒரு தெய்வீக அனுபவம் அந்த ஆலயத்துக்குள்ளே எனக்கு கிடச்சிது. நீங்களும் வாய்ப்பிருந்தால் அந்த ஆலயத்துக்கு நீங்கள் என்ன செய்யலாம், போகலாம். ஸோ திருத்தலம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். திருத்தலம்னா என்ன, என்னென்ன க்ரைட்டீரியா அதுக்கு இருக்குது, நேஷ்னல் ஷ்ரைனா என்ன, லோக்கல் ஷ்ரைனா என்ன, இன்டர்நேஷ்னல் ஷ்ரைனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். உங்களுக்கு ஏதாவது தெளிவுகள் வேணும், ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. இன்னும் இதை பற்றியெல்லாம் பேசுங்க ஃபாதர், இந்த டாப்பிக்கை பற்றிலாம் பேசுங்க ஃபாதர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் என்ன செய்யலாம், கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நான் பதிவு செய்யக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி, வணக்கம்.